முதலில் இன்றைய இந்த சற்று தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற காலகட்டத்திலே எமது மூதான பெருமக்கள் இன்றைய அவர் தனிமையை உணராமல் அவர்களை ஏதோ ஒரு ஊடாக இணைத்து செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் பாராட்டும் மிக முக்கியமான பணி பொதுவாகவே நாங்கள் சமூகத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் கூட நமது மூதாள பெருமக்களை நாங்கள் பரபரப்பாக வைத்திருக்க வேண்டிய தேவை சமூகத்துக்கு இருக்கிறது அதுவும் இன்றைய காலகட்டங்களிலே வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழல் வெளியே சென்று வர முடியாத நிலை இந்த பொழுதுகளில் ஒரு வகையான ஒரு பயம் அச்சம் எல்லாமே மனது கூடியிருக்கிறது இந்நிலையில் தான் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை ஒரு அமைப்பாக சமூகமாக ஆற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதை உணர்ந்து இன்றைய இந்த காலகட்டங்களிலே இந்த பணியை சிறப்பாக முன்னெடுக்கின்ற முதுதாமல் சங்கத்தினருக்கு மீண்டும் இன்றைய இந்த நாட்களிலே என்னை ஒரு உரையாற்றுவதற்காக அழைத்தமைக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் குறிப்பாக மன்றத்தின் தலைவர் புனிதவேல் அண்ணா அவர்கள் தொடர்பு கொண்டு பல தடவை தொடர்பு கொண்டு இது பற்றி விடயங்களை கேட்டு தெரிந்து இந்த ஒழுங்கை ஏற்படுத்தியிருந்தார் அவருக்கும் என்னுடைய நன்றி இன்றைய இந்த காலகட்டங்களில் இன்றைய பொழுதில் நாங்கள் எதை பேசுவது என்கின்ற விடயமெல்லாம் நிறையவே இருக்கிறது எதுவாக இருந்தாலும் மனம் மகிழும்படியாக மனம் நிறைவடையும் படியாக கருத்துக்களை கூற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை இன்றைய நாள் இன்றைய காலச்சூழல் சார்ந்து மனம் குறித்த சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம் இந்த மனம்தானே எல்லாவற்றுக்கும் முக்கியமானது நான் பச்சைப்பன் கல்லூரியிலே கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் அங்கே ஒரு பேராசிரியர் வந்தார் அவருடைய பெயர் முருகேசனார் அதிகமாக பேச மாட்டார் அற்புதமான மனிதன் கவிஞர் கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய மனைவியின் தந்தையார் மாமனார் பேராசிரியர் முருகேசனார் அவர் எப்போது என்னை பார்த்தாலும் எப்பா மனசு நல்லா இருக்கா இப்படித்தான் கேட்பார் நீ நன்றாக இருக்கிறியான்னு கேட்க மாட்டார் மனசு நல்லா இருக்கா யாரை பார்த்தாலும் அவர் கேட்பதுதான் மனசு நல்லாயிருக்கு ஒரு மனிதனுடைய முகத்தினுடைய செழிப்பு மகிழ்ச்சி அவனுடைய நடத்தை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது மனம்தானே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் அகம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது மனம்தான் காரணம் இந்த மனம் என்கின்ற ஒன்று இன்றைய காலகட்டங்களிலே எமக்கு மிகப்பெரிய பலத்தை தர வேண்டியதாக இருக்கிறது மனதை நாங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது பொதுவாக விஞ்ஞானிகளும் சரி மெஞ்ஞானிகளும் சரி ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான விடயம் மனந்தான் எல்லாவற்றுக்கு காரணம் கடவுளை வணங்குகிற மெஞ்ஞானிகளும் மனதை சரியாக பார்த்துக்கொள் இறைவனோடு மனதால் ஒன்றிவிடு என்று சொல்லுகிறார்கள் அதேபோல் உளவியல் அறிஞர்களும் நீங்கள் மனதை திடமாக வைத்துக் கொள்ளுங்கள் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நோய் நொடிகளில் இருந்து தப்பித்து விடலாம் என்கிறார்கள் ஆகவே விஞ்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் ஒன்றுபட்டு சொல்லுகின்ற ஒரு இடம் மனதை மிகச்சரியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மனம் இருந்தால்தான் மார்க்கம் என்று சொல்லுவார்கள் எங்களுடைய பேச்சு செயல் மகிழ்ச்சி துக்கம் எல்லாமும் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்ற மனம்தானே மனம் தானே மனம் நொந்தால் வலி மனம் நோகாதிருந்தால் இல்லை மனதை பார்த்துக் கொள்வதுதான் மிக முக்கியமான பணியாக இருக்கிறது இன்றைய காலகட்டங்களிலே பாருங்கள் பலர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சில வேளைகளில் வெளியே போக வேண்டாம் குறிப்பாக எழுபது வயதுக்கு மேற்பட்டவர் வெளியே போகக்கூடாது என்ற சட்டமும் இருந்தது இங்கு மட்டுமல்ல பல நாடுகளிலே பொதுவாக இது போன்ற இந்த காலங்கள் வசந்த காலங்களிலே வெளியே ஒரு நடை போய்விட்டு ஒரு கடைக்கு போய்விட்டு வருவது முதியவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான தடை இந்த தனிமைப்படுத்துதல் தண்டனையாக நாங்கள் பார்க்கக்கூடாது இன்றைய இந்த நோய் காலத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இதை ஒருபோதும் தண்டனையாக நாங்கள் பார்க்கக்கூடாது இது உங்களையும் இந்த சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் போட்டிருக்கின்ற ஒரு விதி ஒரு சட்டம் அவ்வளவுதான் பலரும் இந்த இந்த காலகட்டங்களிலே இந்த சட்டங்களை தண்டனையாக பார்த்தவடையவிருக்கிறது இந்த சட்டங்களை மதிக்காமல் வெளியிலே திரிந்த காலங்கள் எல்லாம் இருக்கின்றன பலர் திரிந்தபடிதான் இருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த மக்களையும் உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள அரசாங்கம் போட்டிருக்கும் இந்த தான் இது அதை நாங்கள் எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை அந்த மனம் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு சிக்கல் வராது மனதிலே இருக்கக்கூடிய பயம் தான் எல்லாவற்றிற்கும் காரணமாகிறது எங்களுக்குள் இருக்கக்கூடிய அடிப்படையான எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஹியூமின் சிஸ்டம் இந்த ஹியூமின் சிஸ்டம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உடலிலே இருக்கக்கூடிய நாங்கள் நல்ல உணவுகளை உண்டு அது வருவது மட்டுமல்ல மனதால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் வலிமையாக்கிக் கொள்ள முடியும் உங்கள் யுமின் சிஸ்டத்தை சிஸ்டத்தை நீங்கள் வீரியமாக்கிக் கொள்வதற்கு மனம் மிக முக்கியமான என்னால் முடியும் என்று நினைத்தால் முடிகிறது எப்படி என்னால் முடியாது என்று நினைத்தால் முடியாது போய்விடுகிறது அது எப்படி மனம்தானே அடிப்படை காரணம் தொன்னூற்றி ஐந்து வயது கொண்ட ஒருவர் கொரோனா என்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் பிரித்தானியாவிலே உண்மை சம்போ இரண்டு வாரங்களுக்கு முன்பு நடந்தது தொண்ணூத்தி ஐந்து வயது இனி இவருக்கு செயற்கை சுவாச கருவி போட்டு பயனில்லை இவர் இறந்து விடுவார் என்று மருத்துவமனை கைவிட்டு விட்டது ஆகவே இவரை பத்திரமாக வீட்டில் கொண்டே வைத்திருங்கள் அவர் கொஞ்ச நாட்களில் இறந்து விடுவார் என்றது போல் மருத்துவமனை அவரை திணிப்பி வீட்டுக்கு அனுப்பிவிட்டது மருத்துவமனை அவரை கைவிட்டு விட்ட தொண்ணூத்தி ஐந்து வயது அவரால் இனி தப்ப முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் பதினைந்து நாட்களில் அந்த தொண்ணூத்தி ஐந்து வயது முதியவர் எழுந்து வந்தார் நோயிலே இருந்து குணமாகி வந்தார் எப்படி அவருக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டது அவருடைய மகன் அவரை மருத்துவமனையில் இருந்து அழைத்து வருவதற்கு முதல் அவருக்கான ஒரு தனி அருகே ஏற்பாடு செய்யும் அந்த அறையிலே அவருக்கு வேண்டிய தூய காற்று எந்த நேரமும் போவதற்கான கருவிகளை பொருத்தி அந்த அறையிலே இருந்து வரக்கூடிய அசுத்த காற்றுகளை உடனே வெளியேற்றுவதற்கான கருவிகளை எல்லாம் பொருத்தி அவருக்கு வேண்டிய முறையான உணவுகளை கொடுத்து அவரை பராமரித்தார் கொரோனா வந்துவிட்டது அவரினை தப்ப மாட்டார் என்ற அந்த எண்ணத்தை தகர்த்து மருத்துவமனை கைவிட்ட நிலையிலும் அவரை காப்பாற்ற முடியும் என்று நம்பி அந்த நம்பிக்கையை அந்த பெரியவருக்கு ஊட்டி அவரை காப்பாற்றி வந்திருக்கிறார்கள் என்றால் இங்கே மருந்து வேலை செய்யவில்லை கடவுள் வேலை செய்யவில்லை அவருடைய மனம்தான் அங்கே காரணமாக அமைந்தது அந்த முதியவரின் மனம் அவருடைய பிள்ளைகளின் நம்பிக்கை இவை யாவும் இணைந்து அந்த முனியவரை அந்த முதியவரை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தனர் இதைத்தான் பலரும் சொல்லுகிறார்கள் ஒரு நோய் வருகிற போது நீங்கள் முதலில் உங்களை நம்ப வேண்டும் உங்களுடைய மனதை திடமாக வைத்துக்கொள்ள வேண்டும் நான் இதிலிருந்து தப்பித்து விடுவேன் இதிலிருந்து மீண்டு விடுவேன் என்னால் முடியும் என்று நினைத்தால் முடிக்கலாம் எல்லா சாதனையாளர்களும் சூழ்ந்த இதுதான் நான் நம்பினேன் சாதித்து முடித்தேன் சாதனை செய்தருடைய அவருடைய வரலாற்றுக்கு பின்னால் இருக்கிற விடயம் மனம் சார்ந்த விடயம் இன்றைய சூழலிலே நோய்களில் இருந்து விடுபடுவதற்கு மருந்து மாத்திரை மட்டுமல்ல மன வலிமை மிக முக்கியமானது பொதுவாகவே பாருங்கள் எமது இங்கு கேரளாவில் அப்படி அல்ல எமது தாயகத்திலே தமிழகமாக இருக்கலாம் அல்லது இலங்கையாக இருக்கலாம் சில வேலை எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற ஒரு முதியவருக்கு சில வழி ஒரு நோய் வந்து கொடிய நோயாக கூட இருக்கு கேன்சர் என்று வைத்துக் கொள்வோம் மருத்துவர்களை அழைத்து சொல்லி இருப்பார் உங்களுடைய தாத்தா பாட்டி அல்லது அம்மா அப்பா இன்னும் ஒரு ஆறு மாசம்தான் இருப்பார்கள் அதற்கு பிறகு அவர்களால் அவர்கள் அவர்கள் சிவிக்க முடியாது திறந்து விடுவார்கள் என்று எங்களுக்கு சொல்லுவார் நாங்கள் என்ன செய்வோம் அதை அவர்களுக்கு சொல்ல மாட்டோம் இது சும்மா தலையடி காய்ச்சல் தடுமல் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியபடி மருத்துவர் கொடுத்த மாத்திரைகளை கொடுத்து அவர்களை நம்பிக்கையோடு வைத்திருப்போம் இப்போ அவர்களும் தங்களுக்கு வேறு நோய் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இவ்வளவுதான் நம்பிக்கை என்கின்ற ஒன்று இருந்தாலும் மிக கொடும் நோய் என்பது சில வேளைகளில் எங்களுடைய மன உறுதியை உடைத்து மனிதர்களை கொன்று போ கொன்றுவிடும் எல்லோருமே மன உறுதி இருப்பது என்பதற்காக கடவுள் அல்லது விதித்த ஆயுளை கடந்து நீண்டு வாழ்வதில்லை எல்லோருக்குமே முடிவு இருக்கிறது ஆகவே இவ்வாறு அந்த நோய் மிக கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்துகிற போது ஒரு ஐந்து நாள் பத்து நாட்களுக்கு முன்பு அவர்கள் தாமாகவே உணர்வார்கள் இல்லை இனி நான் கனகாலத்துக்கு இருக்க மாட்டேன் நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை நீங்கள் நீண்டகாலம் வாழப்போகிறீர்கள் உங்களுக்கெல்லாம் வருத்தம் கூடிய நாங்கள் சொல்லிக்கொண்டு இருந்தாலும் அவர்கள் ஹியூமன் சிஸ்டம் அவருடைய உள் உணர்வு அதை அறிந்து கொள்ளும் அப்போதுதான் அவர்கள் மனம் அங்கே அந்த உள்ளுணர்வோடு இணைந்து அந்த உண்மையை உள்ளுணர்வுக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லை நான் இனி இறக்கப் போகிறேன் அந்த எண்ணம் வந்த பிறகுதான் அவர்கள் அந்த இறப்பை எதிர்கொள்ள தயாராகிறார்கள் இது இயல்பான விடயம் மனம் சார்ந்த விடயம் நாங்கள் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை அவர்களாகவே உணர்ந்து அதை ஏற்கின்ற ஒரு நிலைமை அங்கே தோன்றும் அதனால்தான் என்னுடைய கடைசி ஆசை இது நான் இன்னார் இன்னாரை பார்க்க வேண்டும் அழைத்து வாருங்கள் என்று சில முதியவர்கள் இறப்புக்கு முன்பாக எல்லோரையும் அழைத்து பார்ப்பார்கள் ஒரு வகையிலே அவர்கள் தங்களை தயார்படுத்தியும் கொள்வார்கள் எமக்குள் இருக்கின்ற அந்த நோய் எதிர்ப்பு உணர்வு என்பது எம்மை பல வழிகளிலே ஆட்படுத்தி மனதால் அந்த உள் உணர்வை இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் நெறிப்படுத்த முடியும் என்கிறார்கள் விஞ்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஆகவே இன்றைய காலகட்டங்களிலே இது போன்ற நோய்களுக்கு ஆட்படுகின்ற வேலை மனம்தான் பாதுகாத்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது இந்த கொரோனா என்கின்ற இந்த நோய் காலத்திலே கொரோனாவால் இறந்தவர்களை விட கொரோனா வந்துவிட்டதே என்கின்ற பயத்தில் இறந்தவர்கள் அதிகம் ஒரு பிரான்ஸ் நாட்டிலே ஒரு அன்புறவு ஜெயக்குமார் என்ற பெயர் அவர் இறந்து போனார் நாற்பத்தி மூன்று வயது ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு இந்த கொரோனா நோயினால் தான் அவர் இறந்தார் நாற்பத்தி மூன்று வயது அவருக்கு அங்கே மருத்துவ அறிக்கை சொல்கிறது அவருக்கு வந்தது கொரோனா அல்ல அவர் இறந்தது மாரடைப்பினார் ஆனால் அவருக்கு காய்ச்சல் வந்தபோது தனக்கு கொரோனா வந்துவிட்டது நான் சக போகிறேன் என்று அவர் உறுதியாக எண்ணிவிட்டார் எனக்கு கொரோனா வந்து விட்டது நான் இனி உயிர் தப்ப மாட்டேன் என்று எண்ணியதன் விளைவு அவருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது கொரோனா கிருமியால் அவர் இறக்கவில்லை மாரடைப்பினால் விட்டது பயந்து விட்டது கட்டுப்பாட்டை இழந்து விட்டது அதனால் இதய துடிப்பு அதிகமாகி அங்கே மாரடைப்பு நிகழ்ந்து விடுகிறது கொரோனா என்கின்ற இந்த காலத்திலே மனதை நெறிப்படுத்த முயன்று சமூக பயத்தை முழுதாக உள் ஏற்று தவித்த மனம் பல இறந்து போயிருக்கின்றன மனம் என்கின்ற ஒன்று என்பதை நாங்கள் மிக உன்னிப்பாக நாங்கள் போற்றி பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொழுது இது எந்த காலத்திலும் அப்படித்தான் இது அதற்கான ஒரு முக்கியமான பொழுது என்று நாங்கள் கருதுகின்றோம் சரி இந்த மனம் மனம் ஒரு குரங்கு என்று சொல்வோம் நாங்கள் மனதை பார்த்துக்கொள் நல்லபடி என்போம் நாங்கள் மனம் பற்றி வேகப்பட்ட கருத்துகள் இருக்கின்றன பொதுவாகவே மனம் சார்ந்த இரண்டு விடயங்கள் தான் மனம் எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டும் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மனம் நிறைவாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னவென்றால் பல்வேறு விஷயங்களை எங்கட தலையிலேயே தூக்கி போட்டுக்கொண்டு நாங்கள் மனதை குழப்பிக் கொள்ளக்கூடாது மனம் என்பது நிறைவாக இருக்க வேண்டும் மகிழ்வாக இருக்க வேண்டும் போதுமன்ற மனமே பொன் செய் மருந்து இது தமிழிலே சொல்லப்பட்ட ஒரு பழமொழி போதும் என்ற மனம் எனக்கு இது போதும் நாங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லுவோம் பொதுவாக வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வருவார் அல்லது அப்பா வெளியே போய் விட்டு வருவார் வந்து ஒரு நாலந்து சாக்லேட் வாங்கி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பார் வீட்டிலே ஒரு அக்காவும் தம்பியும் இந்த அக்காவுக்கு ஒரு ஐந்து இனிப்பு கொடுப்பார் ஐந்து சாக்லேட் கொடுப்பார் அதை பார்த்த தம்பி அக்காவுக்கு இவ்வளவா என்று கேட்பார் அதே ஐந்து இவருக்கு கொடுத்தாலும் எனக்கு இவ்வளவு தானா என்று கேட்பார் அவவுக்கும் கொடுத்தது ஐந்து இவருக்கும் இவர் பெற்றதும் ஐந்து ஆனால் மனதை பாருங்கள் அது அக்காவுக்கு கொடுக்குற போது ஓ அக்காவுக்கு இவ்வளவா என்று அக்காவுக்கு அதிகம் கொடுக்கிறாரே என்கின்ற எண்ணமும் அதை ஆய்ந்து தனக்கு கிடைக்கிற போது எனக்கு இவ்வளவு தானா எனக்கு மிக மிக குறைவாக கிடைக்கிறது என்ற எண்ணமும் வருகிறது இதுதான் மனதனுடைய அடிப்படை இயல்பு பொதுவாகவே இவ்வாறான செயற்பாடுகள் தான் எல்லா செயற்பாட்டுக்குள்ளும் இருக்கு எல்லா நிகழ்வுகளுக்குள்ளும் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் மனதுக்குள்ளே வரும் இது இதுதான் போதுமன்றும் மனதை வைத்துக் கொள்கின்ற பாங்க எதே கிடைத்தாலும் அது எங்களுக்கு போதும் இது போதும் இதோடு உங்களுக்கு நாங்கள் வாழ்ந்து கொள்வோம் ஐந்தோ பத்தோ கிடைக்கிறது போதும் என்று அந்த போதுமன்ற மனம்தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவ்வாறான சில விடயங்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம் இந்த பற்று ஆசை என்று சொல்வார்களே பற்று ஆசை மனம் சார்ந்த விடயம் தான் பற்று ஆசை இந்த இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்றார் திருமூலர் ஆசையை விடுங்கள் ஆசையை விடுங்கள் ஈசனோடாக இருந்தாலும் ஆசையை விடுங்கள் கடவுளாக இருந்தாலும் ஆசைப்படுவதை விடுங்கள் இரண்டு விளக்கம் சொல்லுவார்கள் இறைவனை நீங்கள் நாடிய பிறகு பிற பொருட்கள் மீது ஆசைப்படுவதை விடுங்கள் என்றும் சொல்லுவார்கள் இன்னும் ஒன்று இருக்கிறது ரேவனாக இருந்தாலும் இறைவன் மீது ஆசைப்படாதீர்கள் பற்று வையுங்கள் பற்று என்பது வேறு ஆசை என்பது வேறு ஆசை என்பதிலும் ஒரு இரண்டு வகை இருக்கிறது ஒன்று பொதுவான ஆசை இன்னும் ஒன்று பேராசை ஆகவே ஆசை என்பது வேறு பற்று என்பது வேறு அவை இறைவன் மீது பற்று கொள்ளலாம் ஆசை வைத்துக் கொள்ளக்கூடாது ஆசை என்பது பேராசை பெருநட்டும் தமிழிலே அதற்கும் ஒரு பழமொழி இருக்கிறது பொதுவாக நான் ஒரு வல்லவனாக இருக்க வல்லவனாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை ஸ்ரீ ஆசை அல்லது ஒரு இலக்கு என்னுடைய நான் வேறுபாடு வல்லவனாக இருக்க வேண்டும் நான் நான் வல்லவனாக இருக்க வேண்டும் தான் பணக்காரனாக இருக்க வேண்டும் நான் தான் பணக்காரனாக இருக்க வேண்டும் நான் தேர்வில் சித்தி அடைய வேண்டும் நான் தான் சித்தி அடைய வேண்டும் வேறுபாடு இருக்கிறது இதுதான் சாதாரணமான லட்சியத்துக்கும் பேராசைக்கும் உள்ள வேறுபாடு இது மனதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் பட்டினத்தார் நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு ஒரு சித்தர் பட்டினத்தார் அவர் சித்தர் என்ற வகைக்குள்ளான் அடங்குவார் பட்டினத்தார் அடிப்படையிலே மிகப்பெரிய பணக்காரன் மிகப்பெரிய வணிகன் பெரிய செல்வந்தர் பெரிய செல்வந்தர் அவருக்கு ஒரு மகன் இவர் மகனை கவனிப்பதில்லை இங்குள்ள பல பெற்றாரை போல அவர் என்ன செய்கிறார் பிள்ளைகளை கவனிக்காமல் பிள்ளையை கவனிக்காமல் அவர் பணம் பணம் பொருள் என்று அலைந்து திரிவார் இங்கே உள்ள பல பெற்றாருக்கும் வீட்டுக்கு மோகேஜ் கட்ட வேண்டும் வரி வட்டி கிரை கிரி கிஸ்தி என்றெல்லாம் பல விடயங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் அவர்களும் பறந்து ஓடித் திரிவார்கள் அதுபோல் அன்றைய அந்த காலகட்டங்களிலே செல்லும் சேர்ப்பது வழக்கமாக இருந்தது இதுபோன்று அந்த பில் கட்ட வேண்டிய தேவை இல்லை என்றாலும் கூட செல்வங்களை சேர்க்க வேண்டிய சேகரிக்க வேண்டிய ஒரு பாரிய தேவை இருந்தது ஓடித்திருந்திருக்கின்றார் மகன் பார்த்திருக்கிறான் வீட்டிலே மகன் அந்த பிரகலாதனை போல சிறு வயதிலே ஞானம் பெற்றவனாக இருக்க வேண்டும் தந்தையினுடைய போக்கை நன்றாக கவனித்து பார்த்திருக்கிறான் ஒரு நாள் தந்தையார் வீட்டுக்கு வருகிறார் வருகிற போது மகனை காணவில்லை ஒரு கடிதம் மட்டும் எழுதி வைக்கப்பட்டிருந்தது கடிதத்திலே இருந்த விடயம் காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவழிக்கு இதுதான் கடிதத்திலே இருந்த விஷயம் காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவழிக்கு இதை பார்த்தோம்னா பட்டினத்தார் குழம்பி போனார் அதாவது கடைசியாக நீங்கள் இறந்து நீங்கள் சுடுகாட்டுக்கு போகிற போது காது உடைந்த ஊசி கூட உங்களோடு கூட வராது இவ்வளவு ஓடி ஓடி பெறும் பணத்தையும் செல்வத்தையும் சேர்க்கின்ற அப்பா நீங்கள் இறந்தபோது உங்களோடு காதற்ற ஊசி கூட கடைசி வரைக்கும் வராது என்று அந்த பிள்ளை எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு போய்விடுகிறான் ஆகவே மிகப்பெரிய செல்வந்தன் அந்த நிமிடத்திலே அனைத்தையும் துறந்து கையிலே ஒரு கரும்பை எடுத்துக்கொண்டு கோவணமும் கட்டி ஆண்டியாகி விடுகிறான் இதற்கு மிகப்பெரிய மனப்பக்குவம் வேண்டும் ஒரே நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டியாகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டியாகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் ஆனால் ஒரே நாளில் அத்தனை செல்வங்களையும் தொடர்ந்து மறுநாளே ஆண்டியாவது என்பது மனதுக்கு மிகப்பெரிய பக்குவம் வேண்டும் அந்த பக்குவத்தை ஒரே நாளில் பட்டினத்தார் பெறுகின்றார் பெற்று அவர் அதற்கு பிறகுதான் எத்தனையோ பாடல்கள் இல்லாமல் அவர் பாடுகின்றார் அதிலே அந்த அப்பம் அப்பம் எறிந்து முன்னையிட்ட தீயந்தவர் பாடிய பாடல் எல்லாம் அருமையான பாடல் அருமையான பாடல்களை பாடியிருக்கின்றார் இது பட்டினத்தர் கதையாக இருக்கிறது இந்த மனம் சார்ந்து பல விடயங்களை நாங்கள் பார்க்க பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் பொதுவாக இந்த நிறைவு என்கின்ற விடயம் இருக்கிறதானே இந்த நிறைவு என்கின்ற விடயம்தான் மனதிலே பல சிறப்புகளை கொண்டு வருவது நிறைவு என்று சொல்லுகிற போது தொழில் சார்ந்து நிறைவு ஒன்று இருக்கிறது நாங்கள் எல்லோருமே தொழில் செய்கின்றோம் தொழில் செய்கிற போது நாங்கள் ஊதியம் பெற்று தொழில் செய்கிறோம் ஊதியம் பெற்று தொழில் செய்கிற அதே வேலை செய்கின்ற தொழிலை நிறைவாக செய்ய வேண்டும் அவ்வாறு நிறைவாக செய்கிற போதும் அந்த நிறைவு உங்களுடைய மனதுக்கு மிகப்பெரிய ஆறுதலே தரும் இந்து ஒரு பத்து வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த பத்து வேலையை நீங்கள் செய்து முடித்து விட்டால் உங்களுடைய மனம் அன்றைக்கு நிறைவாக இருக்கு உங்களில் பலர் காலைகளையும் எழும்புவீர்கள் எழும்புகிற போது இன்றைக்கு ஒரு இன்றைக்கு இன்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று சில வேலைகளில் ஒரு பட்டியல் போட்டு வைப்பீர்கள் அன்றைய நாள் அவ்வளவு வேலைகளையும் நீங்கள் செய்து முடித்திருந்தால் உங்களுடைய மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் ராவது மகிழ்ச்சி அடையும் என்பதை விட அன்று இரவு நீங்கள் நிறைவாக தூங்குவீர்கள் அப்பாடா இன்றைக்கு திட்டமிட்டபடி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் மனசுக்கு நிறைவாக கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளை நீங்கள் முடிக்கவில்லை என்றால் சில வேலைகளில் உறக்கம் குழம்பும் திட்டமிட்ட வேலையில் மூன்று வேலை முடிக்க முடியாம போச்சு மனசுக்கு ஒரு மாதிரி கிடைக்கு நிறைவு இருக்காது இது தொழில் சார்ந்து எங்களுடைய மனதை நாங்கள் பக்குவப்படுத்துகின்ற பராமரிக்கின்ற விடம் அது சார்ந்த ஒரு அழகான ஒரு கதை இருக்கிறத பாருங்கள் செய்கிற தொழில் திறமாக இருக்க வேண்டும் நான் செய்யும் தொழிலே தெய்வமன்றான் பாரதி தொழில் அதாவது செய்யும் தொழிலை சுத்தமாக செய்ய வேண்டும் தூய்மையானதாக செய்ய வேண்டும் ஒரு ஊரிலே செருப்பு கடை தைப்பவன் இருந்தான் அந்த ஊரிலேயே அவன் நன்றாக செருப்பு தைப்பான் அவன் மிகப்பெரிய சொல்ல முடியாது அந்த அந்த ஊருக்குள் நன்றாக செருப்பு தைப்பவன் அந்த நாட்டு அரசனுக்கு ஒரு செருப்பு தேவைப்பட்டது அந்த நாட்டு அரசன் விசாரித்திருக்கிறான் சரி இந்த தடவை ஊருக்குள் யார் நன்றாக செருப்பு செய்கிறானோ அவனிடம் சென்று என்னுடைய அளவை கொடுத்து சிறப்பை தைத்து வாருங்கள் என்று தன்னுடைய ஏவலாட்களை அரசனை அனுப்பியிருக்கிறான் அந்த ஏவலாட்களும் அரசனை நாடி சென்று அரசிடம் அந்த கடைக்காரனை நாடி சென்று அந்த கடைக்காரனுக்கு கடைக்காரனும் சென்று இப்படி இப்படி அரசன் கேட்டார் அரசனுக்கு செருப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அந்த தொழிலாளி கேட்டான் ஆருக்கு செருப்பு அரசனுக்கு சிறப்பு வேண்டுமா என்று கேட்டிருக்கிறாங்க அரசனுக்கு சிறப்பு ஆமா அரசனுக்கு தான் சிறப்பு மன்னரே உங்களை உங்களை உங்களுடன் சென்று செருப்பை தாய்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் சரி மன்னருக்கு செருப்பு தைப்பதானால் நான் மன்னனை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறான் செருப்பு தாய்க்கின்ற தொழிலாளி வந்தவளுக்கு கோபம் வந்துவிட்டது போனா போகுது அரசனுக்கு செருப்பு என்று உன்னிட்ட வந்து கேட்டா நீ மன்னனை பார்க்க ஆசைப்படுறியோ மன்னனை எல்லாம் இங்கே யாரும் பார்க்க முடியாது அவனோட எளிதில் பெரிய அரசர்களும் தூதர்களும் காத்து கிடக்கிறார்கள் நீ ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி நீ எல்லாம் பார்க்க முடியுமா அவன் பிடிவாதமாக இருக்கு மன்னனை பார்க்காமல் நான் செருப்பு தைத்து தரமாட்டேன் வந்தவளுக்கு கோபம் தான் இருந்தாலும் அவன் தான் மறக்கிறானே சரி இந்த தகவலை கொண்டு போகிறார்கள் மன்னனிடம் மன்னா அந்த தொழிலாளி உங்களை பார்க்க வேண்டுமாம் உங்களை பார்க்காமல் சிறப்பு தைக்க முடியாதாம் இந்த மன்னனுக்கு ஆச்சரியம் மன்னனுக்கு சிறப்பு தைக்க வேண்டும் என்றால் அவன் அவன் அளவை எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி தைத்துக் கொடுப்பான் இவன் என்ன என்னை பார்க்க வேண்டும் இல்லை என்றால் தைக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறான் மன்னனுக்கும் அவனை மன்னன் சொல்லிவிடுகிறான் சரி அந்த ஏழு ஆட்கள் தைக்கும் தொழிலாளியை அழைத்து வருகிறார்கள் அழைத்து வந்தால் மன்னனுக்கு ஒரு ஏளனம் மனசுக்குள்ள நீ ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி நீ என்ன கதைக்க போறியோ எங்க கதைக்கிறாய் பாப்பம் என்று நச்சிக்கொண்டு என்னை நீ பார்க்க வேண்டும் என்ன வந்த சொல் அவன் சொன்னான் மன்னா உங்களுக்கு செருப்பு தைப்பதானால் நான் உங்களிடம் பல கேள்விகளை கேட்டு பெற வேண்டும் சாதாரண மனிதர்களுக்கு செருப்பு தைப்பதாக இருந்தால் எனக்கு அது சிக்கலாக இருக்காது உங்களுக்கு செருப்பு தைப்பதாக இருந்தால் எனக்கு பல விடயங்கள் தெளிவாக தெரிய வேண்டும் நீங்கள் வீட்டைக்கு செல்வதாக இருந்தால் வீட்டைக்கு செல்லுகிற போது உங்களுடைய காலணி மிக பலமானதாக இருக்க வேண்டும் அங்கே கல்லும் உள்ளும் உங்களுடைய காலிலே ஏறக்கூடாது அதே வேளைகளில் உங்கள் காலடி சத்தம் கேட்டு விலங்குகள் தெரித்து ஓடக்கூடாது உங்கள் காலடி சத்தம் எந்த விலங்குகளுக்கும் கேட்கக்கூடாது ஆகவே விலங்குகளுக்கு கேட்கின்ற எழுப்பாததாகவும் உறுதியானதாகவும் உங்களுக்கு நான் காலனியை தைக்க வேண்டும் நீங்கள் அத்தானி மண்டபத்திலே நடந்து வருகிற போது அணுகின்ற செருப்பாக இருந்தால் நீங்கள் அத்தானி மண்டபத்திலே நடந்து வருகிற போது உங்களுடைய பாத அணிகள் எழுப்புகிற ஒளியிலே அந்த அத்தானி மண்டபம் அடங்கி அமைதியாகி உங்களை பார்க்க வேண்டும் அந்த ஒளியிலே ஒரு கம்பீரம் பெற வேண்டும் அந்த ஒளியிலே ஒரு உறுதி செய்ய வேண்டும் அந்த வகையிலே நான் உங்கள் காலனியை அமைக்க வேண்டும் இதுவே நீங்கள் அந்த புறத்துக்கு நீங்கள் ராணியிடம் செல்வதாக இருந்தால் உங்கள் காலனியை நான் மிருதுவானதாக அமைக்க வேண்டும் சத்தம் இல்லாமல் பஞ்சு ஒன்று மிருதுவான வகையிலே காலனியை அமைக்க வேண்டும் இப்போது சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எந்த இடத்திலே நீங்கள் அணிவதற்கான செருப்பை தைத்துத் தர வேண்டும் இதுதான் தொழில் நேர்த்தி தொழில் சுத்தம் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை நேர்த்தியாக மு முடித்து கொடுக்கிற போது உங்களுக்குள்ள ஒரு நிறைவு வருமே அந்த நிறைவுதான் மிக முக்கியமானது அந்த நிறைவு மனசை மிக சிறப்பாக பக்குவப்படுத்தும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு உங்களுடைய அடுத்த நாள் செய்ய போகின்ற வேலைகளை திட்டமிடுவதற்கு முதல் நாள் நீங்கள் எவற்றையெல்லாம் சரியா சரியாக முடித்தீர்களோ அதுவே காரணமாகிவிடும் இது மனம் சார்ந்த வடியத்தை நாங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது இந்த அதாவது சில வேலைகளிலே சில பேர் சில தொழிலை குறைவாக மதிப்பதுண்டு சில வேலைகளிலே சிலர் சில தொழிலை குறைவாக மதிப்பார்கள் நீ இந்த வேலையா செய்கிற உனக்கு வேற வேலை கிடைக்கலையா உங்கள் படித்த படிப்புக்கும் நீ என்ன மாதிரியெல்லாம் வேலை செய்யலாம் இப்படி போய் சாதாரணமாக சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து என்று என்றெல்லாம் சொல்லுவார்கள் உண்மையிலேயே தொழில் எது தொழில் என்பதல்ல பிரச்சனை அதை எப்படி செய்கிறோம் என்பதுதான் பிரச்சனை ஒரு நல்ல ஒரு அதுக்கும் ஒரு கதை வைத்திருக்கிறேன் பாருங்கள் ஒரு படகோட்டி ஒரு படகோட்டி இந்த ஆற்றிலே இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் இடையே படகையை ஓட்டி செல்வான் அதனுடைய வேலை படகோட்டு படகோட்டுவதுதான் அவனுடைய வேலை அவ்வாறு அவன் படகோட்டி சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே ஒரு நாள் ஒரு பெரிய பண்டிதர் நன்றாக தமிழ் படித்த பண்டிதர் படகிலே இற வருகிறார் அவர் இந்த கரையிலே இருந்து அந்த கரைக்கு போக வேண்டும் சரி இந்த கரைக்கு வந்த பண்டிதரை அந்த படகோட்டி தனது படகளை ஏற்றி இந்த படகு போய்க்கொண்டிருக்கிறது போன பண்டிதருக்கு ஏதாவது பேச வேண்டும் போன பண்டிதருக்கு ஏதாவது பேச வேண்டும் படகோட்டியோடு பேச்சு கொடுக்கிறார் என்னப்பா நீ எல்லாம் விசாக படித்திருக்க மாட்டாயே ஆமைய நான் படிக்கவில்லை நான் ஒரு பாமரன் என்னுடைய தந்தை படகோட்டினார் அவருக்கு பிறகு நானும் படகோட்டி வருகிறேன் எனக்கு படிப்பெல்லாம் கிடையாது இந்த படிப்பு இல்லாம போச்சு உனக்கு சரி இந்த ராமாயணம் கதையை படித்திருக்கிறாயா என்று கேட்டிருக்கிறார் இல்லையா ராமாயணமா எனக்கு தெரியாதுன்னு கேள்விப்பட்டதே கிடையாது அட பாவி ராமாயண கதை உனக்கு தெரியாதா வாய்மொழியாக கூட கேட்டதில்லையா என் எவ்வளவு அருமையான கதை அந்த கதையை நீ படிக்கவில்லையே உங்க வாழ்க்கையிலே நீ கால்வாசியை இழந்து விட்டாயே என்றார் சரி பிறகு போகிற போது மகாபாரத கதை படித்திருக்கிறாயா என்று கேட்டார் மகாபாரத கதை அதுவும் எனக்கு தெரியாது இது என்ன ராப்பாயுது கர்ணன் தர்மன் அர்ஜுனன் என்றெல்லாம் பெரிய பெரிய வீரர்களுடைய கதையல்லவா இந்த மகாபாரத கதை அதை கூட நீ அறிந்து கொள்ளவில்லையா இல்லையா எனக்கு அதெல்லாம் தெரியாது வாழ்க்கையில் நீ அறப்பங்கை இழந்து விட்டாயே என்று அந்த படகோட்டியை பார்த்து அவர் எழுதமாக சிரித்தார் அப்படியே பேசிக்கொண்டு போகிற போது ஆற்றின் நடுப்பகுதி வந்துவிட்டது விட்டது பொதுவாக தமிழகத்திலே இந்த ஆறுகளிலே வெள்ளம் எல்லாம் சொல்லிக் கொண்டு வராது திடீர் திடீரென்று வெள்ளங்கள் வரும் குடகு மலை குடகு மலையிலே மழை பெய்தால் இங்கே காவிரி ஆற்றிலே திருச்சியிலே வெள்ளம் எடுக்கும் வெள்ளம் வரும் தெரியாது அவ்வாறு ஒரு பெரு வெள்ளம் கரை புரண்டு ஓடி வருகிறது படகை நோக்கி ஓடி வருகிறது அந்த வேலை அந்த படகோட்டி பண்டிதரை பார்த்து கேட்டான் ஐயா உங்களுக்கு நீந்த தெரியுமா பண்டிதரை சொன்னால் எனக்கு நீந்த தெரியாது ஐயா உங்களுக்கு நீந்த தெரியாதா உங்களோட வாக்க முழுசா போச்சே என்று சொல்லிவிட்டு அவன் குதித்து ஓடிவிட்டான் அவனுடைய தொழில் படகூட்டுவது அந்த தொழிலை அவன் நேர்த்தியாக செய்கிறான் அவனுடைய தொழிலை சற்று ஏழு பார்த்து நீ படிக்கவில்லையா என்று கேட்பது தவறான அடையும் அந்த இடத்திலே அந்த சூழலே தன்னை காத்துக்கொள்ளவும் பாதுகாத்துக் கொள்ளவும் அவன் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான் தெரிந்ததால் அவன் தப்பித்துக் கொண்டான் ஆகவே ஒருவர் செய்கின்ற தொழிலை நாங்கள் எளிதமாக பார்க்க கூடாது என்ன தொழில் செய்தாலும் அதை மனதுக்கு ஏற்ப நாம் நிறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயம் ஒரு ஞானி வீதி வழியாக நடந்து போகிறார் வீதி வழியாக நடந்துகிற போ நடக்கிற போது ஒரு குப்பை அள்ளுகின்ற தொழிலாளி வீதியிலே குப்பைகள் எல்லாம் அள்ளி அள்ளி குவித்து கொண்டிருந்தார் போகிற ஞானி பேசாம போயிருக்கலாம் அவனுகிட்ட போய் என்னப்பா நீ இந்த தொழில்தானாவும் செய்கிறாய் ஆமாம் ஐயா என்னுடைய வேலை குப்பை அள்ளுவது தான் நான் குப்பை அழு என்னுடைய வேலை குப்பை அழுவதுதான் நான் இவ்வாறு பல இடங்களிலும் குப்பைகளை அள்ளி அள்ளி நான் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் நான் நீண்ட காலமாக இந்த பணியை செய்து கொண்டு வருகிறேன் ஆஹா சரி இந்த வே இந்த இந்த வேலை தொடர்பாக உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறது மிக அமைதியாக நன்றாக இருக்கிறது ஐயா நன்றாக போகிறது சரி நீ வேறு வேலைகளுக்கு நீ முயற்சிக்கவில்லையா எனக்கு இந்த வேலையே போதுமானதாக இருக்கிறது என்று என்று இவன் சொல்லுகிறான் பதில் உடனே ஞானி ஞானியை பார்த்து அவன் கேட்குறான் ஐயா பெரிய உங்களுடைய வேலை என்ன நீங்கள் என்ன வேலையை செய்கிறீர்கள் அவர் சொல்லுகிறார் நான் மனிதர்களுடைய மனங்களை தூமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் மனிதர்களை படித்து கொண்டிருக்கிறேன் மனித மனதைய எண்ணங்களையும் ஆசைகளையும் அளவடுத்திக் கொண்டிருக்கிறேன் அவற்றை நான் அவற்றை நான் வழி நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நல்ல அறிவுரைகளையும் போதனைகளையும் சொல்லி மனிதனுடைய ஆசைகளையும் பற்றுகளையும் நெறிப்படுத்துவதுதானே என்னுடைய வேலை என்று அவர் சொல்லுகிறார் அவன் சிரித்தான் ஐயா சிரிக்கிறாய் இல்லையா நான் அழுகிற குப்பைகளை விட நீங்கள் அழுகிற குப்பை மிக மிக மோசமானவை மிக மிக அசுத்தமானவை என்றான் அவன் அவர் மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள குப்பைகளை எல்லாம் அவர் அழுகிறார் நான் ரோடிலே உள்ள குப்பைகளை நான் அழுகிறேன் நான் அள்ளுகின்ற குப்பைகளை விட மனிதனுடைய மனசிலே இருக்கும் குப்பைகள் மிக அசுத்தமானவைதானே என்று அவன் விளக்கம் கொடுக்க நாளைக்கு வெட்கமாக போய்விட்டது ஒவ்வொருவரும் தாங்கள் செய்கின்ற தொழில் சார்ந்து நான் தன்னுடைய விலைகளை பார்க்க வேண்டும் தன்னுடைய நிறைவை தன்னுடைய உணர்வை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனிதர்களை அலைக்கழிப்பதிலும் மனிதர்களை துன்பப்படுத்துவதிலும் மிக முக்கியமான பங்கு கோபத்துக்கு இருக்கிறது இந்த கோபம் சார்ந்து தமிழில் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் சேர்ந்தாரை கொல்லும் சினம் நாங்கள் இப்பொழுது கோபம் என்கிறோம் திருவள்ளுவர் சினம் என்ற சொல்லால் அதை குறித்திருக்கின்றார் சினம் கோபம் சினம் சேர்ந்தாரை கொல்லும் சினம் எங்களுடைய மனதினுடைய இருப்பையும் இயல்பையும் முடிந்த வரையில் குழப்புவது கோபம் இந்த கோபத்தால் அழிந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய இடங்களிலே கோபத்தின் கோபந்தான் காரணமாக அமைகிறது சோற்பனகை கோபப்பட்டால் ராமாயணம் வந்தது அதே போன்று பாஞ்சாலி சில சபதங்களை செய்தால் அங்கே யுத்தகலம் உருவானது இவ்வாறு கோபப்படுகின்ற இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய கதைக்கு களங்களாகி விடுகின்றன கோபம் என்பதை கட்டுப்படுத்துகிற மனநிலை வேண்டும் என்று சொல்வார்கள் கோபத்தை நாங்கள் கட்டுப்படுத்த தவறினால் கோபத்தை நாங்கள் கட்டுப்படுத்த தவறினால் கோபத்தை முறையாக ஒழுங்கமைக்க நாங்கள் நாங்கள் தவறுகிற போது நிறைய சிக்கல்களை நாங்கள் எதிர்கொண்டு விடுவோம் நாங்கள் எதிர்கொண்டு விடுவோம் ஆகவே இந்த கோபம் சார்ந்து முக்கியமான கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஜேசுநாதன் சொன்ன வாசகம் ஒரு கண்ணத்தை அடித்தால் மறுகண்ணத்தை காட்டு ஒரு கண்ணத்திலே அடிக்கிற போது மறுகண்ணத்தை காட்டு என்பது நீ கோபப்படாதே என்பதுதான் மிக முக்கியமானது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் நன்று என்பது திருக்குறள் ஒருவர் உங்களுக்கு துன்பம் செய்துவிட்டால் அவர் வெக்கப்படும்படியாக அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்துவிடுங்கள் என்பது வள்ளுவர் வாக்கு அவை கோபம் எந்த நிலையிலும் கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஏன் கோபம் கூடாது உங்களை கோபப்படுத்துவது பெரும்பாலும் உங்களுக்கு பிடிக்காத தீமையான ஒன்றாக இருக்கலாம் தீமையான என்கின்ற ஒன்று பொதுவாகவே வலிமையானது அதனால்தான் இந்த உலகத்திலே தீமையான விடயங்கள் பலவும் வெற்றி பெற்றிருக்கின்றன தற்காலிகமாகவே வெற்றி பெற்றிருக்கின்றன இலங்கை இலயமும் தமிழ் மக்கள் அளிக்கப்பட்டார்கள் பெரும் தீமை அவர்களை சூழ்ந்தது வஞ்சகமாக அநியாயமாக இனப்பாடுகொலை செய்யப்பட்டார்கள் அங்கே தீமை செய்தவர்கள் தான் இருக்கிறார்கள் தீமை வலிமையானது தீமையை நாங்கள் எதிர்ப்பதற்கு எங்களுடைய சக்தி மட்டும் போதாது அதற்கு இன்னும் பல வளங்களையும் சிறப்புகளையும் நாங்கள் சேர்த்தாக வேண்டும் அவர் புறம் இருக்கோம் ஆகவே உங்களை ஒரு தீமையை தாக்குகிற போது உங்களுக்கு கோபம் வரும் அந்த கோபம் வருகிற போது நீங்கள் கோபம் கொண்டு உடனடியாக அந்த தீமையை எதிர்க்க நீங்கள் முயற்சிக்கிற போது உங்களுக்குள் இருக்கின்ற சக்தி உங்களுக்குள் இருக்கின்ற எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற உங்கள் உட்பலம் விரயமாகும் சில வேளைகளில் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த உட்பலம் எனர்ஜி அந்த தீமையை எதிர்கொள்ளுகின்ற போட்டியிலே வலிமை குன்றி தோற்கிற போது உங்கள் வேதனை இன்னும் அதிகமாகும் உங்கள் கோபம் அந்த தீமையோடு உங்களை மோத விட்டு உங்கள் வலிமையை அழித்து உங்களுக்கு பிற வலியை ஏற்படுத்தும் அதனால் தான் மிக எளிதாக சொன்னார் தேசநாதர் ஒரு கண்ணத்தை அடுத்தால் மறுகண்ணத்தை காட்டு அந்த தீமையை எதிர்ப்பதற்கு அந்த இடத்திலே உனக்குள் இருக்கின்ற சக்தியை நீ விரயமாக்காதே மிக ஆழமான அற்புதமான கருத்து கோபம் வருகிற போது நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் தவிர்த்துச் செல்வதுதான் புத்திசாலித்தனம் அந்த இடத்திலே நாங்கள் முட்டி மோதுகிற போது எங்களுடைய பலம் எங்களிருக்கும் சக்தி அந்த அந்த எங்களுடைய பகையை வலிமையை தீமையை எதிர்ப்பதற்கு போதாமல் இருக்கு இது மிக முக்கியமான ஒன்று மிக முக்கியமாக பார்க்கலாம் ஓஷோ என்கின்ற ஒரு ஞானி தன்னுடைய புத்தகத்திலே கூறுகின்றார் ஒரு படகு போய்கொண்டிருக்கிறது அந்த படகிலே யாருமே இல்லை ஒரு வெற்று படகு போய்கொண்டிருக்கிறது அந்த படகிலே ஒரு அந்த படகு போய்கொண்டிருக்கிற போது இன்னும் ஒருவன் படகோட்டி ஒரு படகோட்டி வருகிறான் ஒருவன் படகையை ஓட்டிக்கொண்டு வருகிறான் அவனுடைய படகிலே இந்த வெற்று படகு சென்று முட்டுகிறது முட்டினால் அவனுக்கு கோபம் பெறுமா வராது ஏன் கோம் வராதென்றால் இந்த வெற்று படகிலே அவன் கோவப்படுவதற்குரிய மனிதர்கள் எதுவும் இல்லை அதே இந்த வெற்று படகிலே ஒரு மனிதன் இருந்து அவன் அதை செலுத்தி வந்திருந்தால் அந்த செலுத்தி வந்தவனோடு அந்த படகோட்டி கோபப்பட்டிருப்பான் சண்டை வந்திருக்கும் பகை மூண்டிருக்கும் ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சம்பவம் ஒன்றுதான் அந்த படகோட்டியின் படகிலே ஒரு படகு முட்டி இருக்கிறது அதே ஆள் இருந்தால் என்ன ஆள் இல்லை என்றால் என்ன ஆள் இருந்தால் கோவம் வருகிறது ஆள் என்றால் கோபம் வரவில்லை ஆகவே கோபம் தானாக தோன்றுவதில்லை எந்த நேரத்திலும் தோன்றுவதில்லை நீங்கள் நடந்து போகிறீர்கள் ஒரு கல்லிலே அடிபட்டு நீங்கள் கீழே விடுவீர்கள் காயம் வருகிறது அந்த கல் நிலத்தோடய கிடந்ததனால் உங்களுக்கு கோபம் வராது அந்த கல்லை யாரோ ஒருவர் திட்டமிட்டு வைத்து வைத்திருந்தால் வைத்தவர் மீது கோபம் வரும் ஆகவே கோபம் என்பது இடம் பொருள் வளம் தான் வருகிறது கோபத்தை உங்கள் மனதான் உங்கள் மனம்தான் தீர்மானிக்கிறது உங்கள் மனம்தான் திட்டமிடுகிறது உங்கள் மனம் நினைத்தால் கோபம் வருகிறது மனம் நினைக்கவில்லை என்றால் கோபம் வரவில்லை ஆகவே கோபம் என்பது உங்கள் மனதின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் என்கிறார் ஓஷம் ஆகவே இந்த மனம் என்கின்ற ஒன்றுதான் எல்லா செயற்பாடுகளுக்கும் களமாகிறது எல்லா செயற்பாடுகளுக்கும் நிலைக்கலனாகிறது இன்னும் ஒன்று இருக்கிறது ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் ஊரோடு ஒத்து வாழ்தல் என்பது சில வேலைகளில் தவறாக இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது ஊரோடு ஒத்து வாழ்தலில் இருந்து நாங்கள் தனித்து நின்று விட முடியாது இந்த கொரோனா காலத்துக்கு முன்பு நீங்கள் எல்லாரும் இப்படி இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு பாருங்கள் இந்த ஜூம்ல நீங்கள் வந்து இப்படி நாங்கள் கூட்டம் வைக்கலாம் என்றால் உங்களை கணவன் வந்திருக்க மாட்டீர்கள் இது எங்களுக்கு தேவையில்லாத வேலை சும்மா என்னத்துக்கு வயசு போன காலத்தில் முதல்லாமல் படிச்சு கிடைச்சு நாங்கள் நேரம் வந்து கூட்டத்தை வைப்போம் இந்த கூகுள் சந்திக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் என்று கொஞ்சம் பஞ்சு பட்டு ஆனால் இன்றைய காலகட்டம் உங்களுக்கு இதை நிர்பந்தித்திருக்கிறது வேற வழி இல்லை இந்த ஒன்லைன் பிளாட்ஃபார்மை நீங்கள் படித்து பழகி இதுக்குள்ள வந்து நீங்கள் சீதன் ஆக வேண்டும் அதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ உங்களுக்கு சிறப்பாக சீர்தந்திருக்கிறார்கள் நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது ஆகவே சில வேளைகளில் ஊர் எப்படி ஓடுகிறதோ அந்த ஊரோடு சேர்ந்து வாழ வேண்டும் இப்போ நாங்கள் எல்லாம் ரெண்டு மாதமாக வீட்டில் இருந்தபடி தான் வேலை என்னுடைய பணி மிக முக்கியமான பணி எனக்கு கீழே எண்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் எண்பத்தி ஐந்து ஆசிரியர்களோடும் நான் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மிலே தொடர்பு கொண்டு அவர்கள் கற்பிக்கின்ற கல்வி சம்பந்தமான பல படியங்களை நாள்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாள்தோறும் பல தகவல்களை நான் அவரோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் இது அவர்களுக்கு புதிது எனக்கும் புதிதுதான் ஆனால் ஊரோடு சேர்ந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகி அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் தேவைகள் எங்களை ஊரோடு ஒத்துப்போக வைக்கிறது அதேபோல் பல நிலைகளிலும் நாங்கள் ஊரோடு ஒத்துப்போக வேண்டும் ஊரோடு ஒத்துப்போகவில்லை என்றால் மனக்கஷ்டம் பெறும் உங்களுடைய கூட்டத்திலே சில வலைகளில் ஒரு முடிவு எல்லோரும் எல்லோருமாக சேர்ந்து எடுப்பீர்கள் அந்த முடிவு எனக்கு பிடிக்கவில்லை என்று ஒருவரோ இருவரோ தனித்து நின்றால் அவருக்கு மனக்கஷ்டமாக இருக்கும் இவரே நாங்கள் ஒத்து வரவில்லை என்று மற்றவர்களும் அவளை சற்றியை ஒதுக்க பார்ப்பார்கள் அவை விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் ஊரோடு ஒத்து வாழ் ஊரோடு கூடி வாள் என்கின்ற அந்த பழமொழியை ஏற்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கிறது ஒரு கதையை சொல்லுகிறார் ஒரு ஊரிலே ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் புதிதாக வருகிறார் அந்த சாமியார் அந்த ஊருக்கு முன் முன்னா வந்ததில்லை பொதுவாக சாமியார் என்பவர்கள் ஊருக்கு வருகிற போது ஒரு மரத்தின் கீழே தங்கி இருப்பார்கள் அந்த ஊரிலேயே மருத்துவர்களிலே தங்கி அங்கேயே படுத்து எழும்புவார்கள் அந்த ஊர் மக்கள் யாராவது அவருக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பார்கள் இது பொதுவாக சாமியார் இந்த ஊருக்கு போனாலும் நடைபெறுவது வழக்கம் இப்போ அந்த ஊருக்கும் அந்த சாமியார் அங்கேயே வந்திருக்கிறார் நாலஞ்சு நாலஞ்சு பேர் வந்தார்கள் பார்த்தார்கள் போனார்கள் அதுக்கு உணவை எல்லாம் கொடுத்தார்கள் ஒரு மூன்று நாள் கழிச்சு அந்த சாமியார் ஊரை விட்டு போக வேண்டும் இப்போ அந்த ஊர் நல்ல ஒரு விவசாய கிராமம் மக்கள் பலரும் விவசாய தொழிலில் ஈடுபட்டு பல சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு நீர் கொடுக்கின்ற ஒரு கிணறு சற்று தூரத்திலே இருந்தது சற்று தூரம் சென்று அவர்கள் அந்த குடிநீர் கிணற்றிலே நீரை எடுத்து வந்து பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த ஊரை விட்டு போகின்ற அந்த சாமியார் அந்த ஊர் மக்களை அழைத்துச் சொன்னார் நாளை காலைக்கு பிறகு நீங்கள் அந்த கிணத்திலே தண்ணீரை குடிக்க வேண்டாம் குடித்தவர்கள் பைத்தியமாகி விடுவீர்கள் என்று சொல்லி என்று சொன்னார் அந்த ஊர் மக்களுக்கு கோபம் வந்துவிட்டது நாங்கள் பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்தி வருகின்ற அந்த கிணற்று தண்ணீர் இதுவரை எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை நாளைக்கு குடித்தால் மட்டும் எங்களுக்கு பைத்தியம் பெறுமா என்ன விசர்க்கதை கரைக்கிறாய் உனக்குத்தான் பைத்தியம் என்று அவரை அடிக்கப் போனார்கள் அந்த ஊரில் இருந்த ஒரு ஆசிரியர் அந்த சாமியாரை மக்களும் வந்து பாதுகாத்து இந்த சாமியாரை அழைத்து கொண்டு போய் அடுத்த ஊர் எல்லையிலே விட்டு விட்டு வந்தார் சாமியார் பத்திரமாக அடுத்த ஊருக்கு போய்விட்டார் மறுநாள் காலை விடுகிறது போல் எல்லா மக்களும் இந்த போய் தண்ணீரை எடுத்து வந்து பயன்படுத்துகிறார்கள் இந்த ஆசிரியரும் எழுந்து நோக்கி செல்லுகிறார் இந்த ஆசிரியருக்கு ஒரு யோசனை வருகிறது சாமியார் சொன்னார் நீரை குடித்தால் பைத்தியமாக மன்றது சரி நான் இன்னைக்கு தண்ணியை குடிக்காமல் இருந்து பார்ப்போம் என்று அந்த ஆசிரியர் தண்ணீரை குடிக்கவில்லை ஒரு இருக்கிறார் காலை தண்ணீரை குடித்தவர்கள் ஒவ்வொருவரும் மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தராக பைத்தியமாகிறார்கள் பைத்தியமாகி அந்த ஊர் வளமைக்கு மாறாக ஊர் எல்லாம் அல்லோல கல்லோலப்படுகிறது இந்த வாத்தியால் ஒவ்வொருத்தருட்டி ஐயோ ஐயோ தண்ணியை குடிக்காதீங்க நீங்கள் பைத்தியமாக பைத்தியமாக தண்ணிய என்று சொன்னால் அவள் எல்லோரும் ஏற்கனவே பைத்தியமாகிவிட்டார்கள் இப்பொழுது எல்லோரும் பைத்தியமாக தெரிகிறார்கள் இவர் மட்டும் பைத்தியமாக இல்லை இப்ப ஒரு கட்டத்துல அந்த எல்லா பைத்தியக்காரர்களும் இவரை சுற்றி வளைத்தார்கள் இவரை சுற்றி வளைத்து எல்லோருக்கும் இவர் ஒரு கேலி பொருளாக மாறினார் அவர்கள் எல்லோரும் பைத்தியக்காரர்கள் அவர்கள் எல்லோரும் ஒரு நிலைக்கு போய்விட்டார்கள் அந்த நிலைக்கு போகாத இவர் ஒரு மாறுபட்ட பொருளாக அவர்களுக்கு தெரிகிறார் அவர்கள் வந்து இவருடைய சட்டையை கிழிப்பது இவரை பிடித்து எழுப்பது இவரை நுள்ளுவது பிராண்டுவதென்று எல்லா அநியாயங்களும் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் வேறு வழியின்றி இவர் ஓடி போய் அந்த கிணற்று தண்ணீரை குடித்து தானும் பைத்தியமாகிறார் வேற வழி இல்லை ஊரோடு ஒத்து வாழ வேண்டிய நிலை நிர்பந்தம் தப்பித்து தவிர்த்து போக முடியாது இது எங்களுடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் சில வேளைகளிலே சில முடிவுகளை ஊர் மொத்தமாக ஏற்றுக்கொண்டு விட்டால் ஏற்றுக்கொண்டுதான் நீங்கள் செல்ல வேண்டும் ஆடு கோழி வெட்டி பழி கொடுக்கிற ஊருக்கு சென்று யாராவது ஆடு கோழி வெட்ட வேண்டாம்னு சொன்னால் உங்கள் தலையை வெட்டி விடுவார்கள் ஆகவே அந்த ஊர் சூழல் அந்த வாழ்க்கைச் சூழல் என்கின்ற இடத்திலே அவ்வாறுதான் நாங்கள் இருக்க வேண்டியிருக்கிறது சரிப்பிள்ளை என்பதற்கு அப்பால் ஊரோடு ஒத்துப்போக வேண்டிய மனநிலை எங்களுக்கு இருக்கிறது அந்த மனநிலை கூட எங்களுடைய நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது இது மிக முக்கியமானது மனதையும் எந்த நிலையிலும் எந்த பொழுதிலும் நாங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த சிரிப்பு என்பது மருத்துவத்துக்குரிய மருத்துவத்துக்குரிய ஒரு மருத்துவமாக மாறிவிட்டது சிரியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நன்றாக மனம் விட்டு சிரிக்கிற போது உங்களுடைய கவலைகள் பறந்துவிடும் மனம் மகிழ்ச்சியாகும் மகிழ்ச்சியாகிற போது அங்கே உடம்பில் உள்ள சில நோய்கள் பறந்துவிடும் என்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி உணர்வு உங்களுக்குள் இருக்கின்ற சிஸ்டம் சிஸ்டத்தை அதாவது அந்த உள்ளுணர்வை அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள் அதனால்தான் அந்த லாஃபிங் திரப்பி என்று சொல்லப்படுகின்ற சிரிப்பு என்பது ஒரு 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 வகை மருத்துவமாகவே நோக்கப்படுகிறது இந்த சிரித்து பொதுமே சிரிக்கின்ற ஒரு நிலை வர வேண்டும் சிரிக்கின்ற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும் தான் நகை என்கின்ற ஒன்று அதாவது மனிதனுக்கு தோன்றும் உணர்ச்சிகளிலே நகை என்கின்ற அந்த நகைச்சுவை உணர்ச்சிக்கு தொல்காப்பிய முக்கிய இடம் கொடுத்திருக்கிறது நகைத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு மானுட உணர்வாக இருக்கிறது ஒரு உலக சாமியார் இருந்தார் முற்காலத்திலே இப்போதும் அப்படி இருக்கிறார்கள் அவர் ஒவ்வொரு ஊரு ஊருக்கும் செல்வார் எந்த ஊருக்கு சென்றாலும் அவர் எந்த வசனமும் பேச மாட்டார் எந்த சொல்லும் சொல்ல மாட்டார் அவருடைய வேலை சிரிப்பது ஒரு நாளைக்கு மூன்று நான்கு தடவை பெரிதாக சிரித்துக் கொண்டிருப்பார் இப்ப அவ்வாறு அவர் சிரிப்பார் முதலில் அவ்வாறு ஒரு ஒரு ஊருக்கு சென்ற போது அப்படித்தான் ஒரு மரத்திற்கிலே இருந்து சிரிக்க ஆரம்பித்தார் அவர் தனியாக சிரிக்க ஆரம்பித்த போது அந்த ஊர் மக்கள் அவரை பைத்தியம் போல் நினைத்தார்கள் எல்லோரும் அவரை ஏளனம் செய்தார்கள் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை தன்னுடைய பாட்டிலேயே அவர் சிரித்து கொண்டே இருந்தார் நன்றாக சிரிப்பார் அப்போது அங்கே கூட வந்த ஒரு பேர் அவர் சிரிக்கின்ற விலையிலே சேர்ந்துக்க அவருக்கு பக்கத்திற்கு அவர்களுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது ஒன்று ரெண்டு பேர் தாங்களும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தார்கள் பிறகு மூன்று நாலு பேர் சிரித்துக் கொண்டிருக்க இன்னும் பார்க்க வந்த நாலஞ்சு பேர் எல்லோரையும் பார்க்க அவங்களுக்கும் சிரிப்பு வந்தது இப்படி அவங்க சிரிக்க ஆரம்பித்தார்கள் அப்போ அந்த மனம் விட்டு சிரிச்சு சிரிச்சு போட்டு போன அந்த கொஞ்சம் பேருக்கு அடுத்த நாளும் சிரிக்கணும் போல இருந்திருக்கு அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த மரத்துக்கு வந்து சாமியாரோட சேர்ந்து அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள் அது சிரிச்சுட்டு சிரித்து விட்டு வீட்டுக்கு போனபோது இது ஒரு நிறைவு மகிழ்ச்சியை அவர்கள் மனம் உணர்ந்தது இப்போ மீண்டும் அடுத்த நாள் வந்தார்கள் இவ்வாறு முதலிலே பைத்தியமாக பார்க்கப்பட்ட அந்த சாமியாரை சுற்றி இன்று அந்த ஊரே கூடி நின்று சிரித்துக் கொண்டிருந்தது அந்த சிரிப்பு அவளுக்கு தேவைப்படுகிறது அட இப்படி நல்லா சிரிச்சிட்டு போன அப்புறம் மனசுக்கு நல்லா இருக்கே அடுத்த நாளும் போ சிரிப்பம் என்று சிரித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் திடீரென்று அந்த சாமியார் காணவில்லை சாமியாருக்கு வந்த வேலை முடிஞ்சது அவர் அடுத்த ஊருக்கு போயிட்டார் சாமியார் இல்லை என்றவுடன் அந்த ஊர் சட்டென்று வறுச்சோடி போனது சாமியார் வந்தபோது சாமியாரை ஒரு பைத்தியக்காரனாக பார்த்த அந்த ஊர் இன்று சாமியார் இல்லையே என்று எங்க தொடங்கியது இருந்தாலும் சாமியார் விட்டு போன அந்த பணியை அந்த ஊர் தொடர்ந்து செய்தது நாள்தோறும் மாலை பொழுதிலே அந்த மரத்துக்கு அடியிலே கூடி மக்களில் ஒரு சிரித்தார்கள் சிரித்துக்கொண்டே இருந்தார்கள் அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆகவே சிரிப்பு என்பது கூட மிக முக்கியமானது இடுக்கண் வருங்கால் நகுக சொன்னார் சும்மா இல்லை துன்பம் வருகிற நீ சிரி என்பது உங்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக அல்ல சிரிப்பதன் ஊடாக உங்கள் மனதை நீங்கள் வலிமைப்படுத்தலாம் இடுக்கண் இடுக்கண் வருங்கால் நகுக என்பது திருக்குறள் ஆகவே சிரித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு படி அதே எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்னுடைய மருத்துவம் சொல்லுகிறது ஆகவே எந்த நிலையிலும் எந்த வயதிலும் நாங்கள் சிரிக்க முடியும் ஒரு குழந்தை சிரித்தாலும் மிக அழகு அதேபோல் பல்லற்ற ஒரு முதியவர் சிரித்தாலும் அது பேரழகு ஆகவே சிரிப்பு என்பது எந்த நிலையிலும் எல்லோரிடத்திலும் மிக அழகாகவே பார்க்கப்படுகிறது பிற விலங்குகளுக்கு இல்லாமல் இந்த இயற்கை மனிதனுக்கு மட்டும் கொடுத்திருக்கின்ற அற்புத படைப்பு மனம் விட்டு சிரிப்பது என்பது சிரித்தல் என்பது நீங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற பல கசடுகளை வெளியே விடுகிறீர்கள் பல அற்புதங்களை உள்ளே வாங்கிக் கொள்கிறீர்கள் ஆகவே மனதை பக்குவப்படுத்துவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன இன்றைய இந்த காலகட்டத்திலே மனம்தான் உங்கள் பாதுகாப்பு அற மனம்தான் உங்களுடைய சிறந்த சொத்து அதை எவ்வாறெல்லாம் நீங்கள் பாதுகாக்கின்றீர்களோ மனதை எவ்வாறெல்லாம் போற்றுகின்றீர்களோ வேணுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வு சிறக்கும் எந்த சுடுசொல்லை கேட்டாலும் எந்த கடன் சொல்லை கேட்டாலும் அதை நீங்கள் உள்வாங்காதீர்கள் நீங்கள் உள்ளே அந்த சொற்களை எடுக்கிற போது உங்களுக்கு வேதனை வருகிறது புத்தர் நாள்தோறும் ஒவ்வொரு பிச்சை எடுப்பார் மிகப்பெரிய அரசன் மிகப்பெரிய அரசன் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் அவர் துறவியான பிறகு இரவு வேளையிலே சென்று ஒவ்வொரு விடுவிடாக தட்டை கொண்டு நிற்பார் தட்டிலேயே பிச்சையை போடுவார்கள் அதை கொண்டு வந்து சாப்பிடுவார் ஒரு ஒரு போய் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த காலத்திலே ஒரு வீட்டுக்காரன் திட்டுவான் உனக்கு எல்லாம் கைகால் இல்லையா நல்லத்தானே இருக்கிறாய் உழைச்சி சாப்பிடு ஏன் பிச்சை எடுக்க வரா என்று திட்டுவான் மறுநாளும் வழக்கம் போல் எல்லா வீடுகளுக்கும் போவது போல் அவன்ற வீட்டுக்கும் போவார் அவன் மறுநாளும் திட்டுவான் இப்படி பல நாட்கள் தொடர்ந்தன அவனோ அவன் பேசுகிற மொழியில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தி புத்தரை திட்டிவிட்டான் அவன் திட்டி திட்டி அவன் களைச்சு போனான் ஆனால் அவன்ற வாசலுக்கு போய் தட்டே திற புத்தர் களைச்சி களைச்சு போகவே இல்லை திருப்பியும் ஒரு நாள் போய் தட்டை ஏந்தி கொண்டு நின்றான் அவன் வந்து கேட்டான் ஐயா பிச்சைக்காரனே நான் களைச்சி போனேன் உன்னை திட்டி திட்டி நான் ரொம்ப டயர்டாக போனேன் நான் இவ்வளவு திட்டியும் உனக்கு சூடு சுரணை ரோசம் மானம் ஒன்றுமே கிடையாதா எல்லாத்தையும் விட்டுட்டியா நீ என்ன மனசிடா நீ என்று அந்த வீட்டுக்காரன் புத்தரை பார்த்து கேட்குறான் புத்தர் சொன்ன புத்தர் அப்பதான் பேசுகிறேன் உங்க தடவையா நீ என்ன திட்டுனியா ஆ அப்படியா நான் ஒன்றும் கேட்க இல்லையே நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் காதில் விளையிலே என்ன சொல்லுறாய் நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தி உன்னை திட்டி இருக்கிறேன் உலக அது கேட்க இல்லை இல்ல கேட்கல என்னண்டா பொருள் நீ தந்து நான் வாங்காத வரைக்கும் அது எனக்கு சொந்தம் இல்லை இருக்கிற பொருள் நீ தந்து நான் தான் எனக்கு சொந்தம் நீ எல்லா வார்த்தைகளையும் நீ திட்டி வெளியில விட்ட நீ விட்ட எந்த வார்த்தையும் அதான் உள்ளுக்கு வாங்க இல்லையே உள்ளுக்கு வாங்காட்டா அந்த சொற்கள் எனக்கு சொந்தம் இல்லை என்னை அதை பாதிச்சிருக்காது நீ என்ன சொன்னியோ அதை நீ என்ன சொன்னியோ அதை நான் உள்வாங்கி தான் அது எனக்கு சொந்தம் இந்த கையில இப்ப ஒரு பொருள் இருக்கு நீ எனக்கு தரா நீ எனக்கு இந்த தான் கிடக்கு நீ தான் வாங்கவும் நீ தந்துனாலதான் வாங்கினா தான் எனக்கு சொந்தமாகும் ஆகவே நீ பேசிய எல்லா கெட்ட வார்த்தைகளும் இப்பயும் தான் கிடக்கு என்னட்ட இல்லை நான் வாங்க இல்லை நான் வாங்காத எந்த கெட்ட வார்த்தையும் என்னுடைய மனசை புண்படுத்தவில்லை என்றார் அதற்கு பிறகு அந்த வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு நீங்கள் சொல்லையோ கடசொல்லையோ கேட்க நினைத்தாலும் அதை காதிலே வாங்கிக் கொள்ளாதீர்கள் காதிலே நீங்கள் அதை வாங்கி கொண்டால் அது உங்களுக்கு வலிக்கும் சில வேளைகளிலே உங்கள் காது வேலை செய்யக்கூடாது ஆனால் கடவுளுடைய இந்த பொறப்பிலேயே காதுகளுக்கு கதவு வைக்கவில்லை எல்லாத்துக்கும் கதவு நீ இந்த கையை பயன்படுத்தாமல் கண்ணை மூடி இமைகளை மூடிக்கொள்ளலாம் கையை பயன்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் கொஞ்ச நேரமாவது சுவாசிக்கும் காற்றை நிறுத்தி வைக்கலாம் இவ்வாறு உங்களுடைய புலன்களை நீங்கள் கையை பயன்படுத்தாமல் கட்டுப்படுத்தலாம் ஆனால் காதை கட்டுப்படுத்த முடியாது காதுக்குள்ளே நீங்கள் பக்கத்தில் யார் எவர் என்ன பேசினாலும் அவையெல்லாம் தன்னுடைய வாட்டிலே உள்ளுக்கு போய்விடும் கடவுள் காதுக்கு கதவு வைக்கவில்லை அது பிழையல்ல கடவுள் காதுக்கு கதவு வைக்காததால் தான் ஒரு குழந்தை தன்னுடைய இள வயதிலே இந்த உலகை புரிந்து கொள்கிறது அது இயற்கை கத எப்போதுமே காது திறந்திருக்க வேண்டும் என்பது இயற்கை அதாவது இன்னும் ஒரு விளக்கம் இன்னும் ஒரு விஞ்ஞானம் ஆகவே ஆகவே அந்த காது என்பதிலே வார்த்தைகள் விழுகிற போது அதை மனசு வாங்காத அளவுக்கு மனசை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் பழக்கப்படுத்தி கொண்டால் பிறன் சொல்லுகின்ற பிறர் பேசுகின்ற எந்த கெட்ட வார்த்தைகளும் துய வார்த்தைகளும் உங்களை அணுகாதிருக்கும் நீ உங்கள் மனம் அந்த வார்த்தைகளை ஏற்காது விட்டால் அதாவது இந்த கெட்ட வார்த்தைகளை பேசினால் நல்ல தமிழ் கேட்டோம் போய்கொண்டே இருங்கோ ஒரு பிரச்சனையும் அவன் தான் பாவம் உங்களை கெட்ட வார்த்தையிலே திட்டி உங்களை கோவப்படுத்துவதானே அவருடைய வெற்றி அவர்களை அவர்கள் நீங்கள் கோவப்படாவிட்டால் அது அவர்களுக்கு தோல்வி ஆகவே எவன் யார் என்ன பேசினாலும் நன்றி வணக்கம் சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருங்கள் அவ்வளவுதான் ஆகவே மனம்தான் எங்களுடைய வாழ்க்கையின் உயிர் நாடி மனதை பாதிக்கின்ற மனதை தொட்டு உங்களை பல வழிகளிலே திசை மாற்றுகின்ற சில செய்திகளை இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பேசிக்கொண்டோம் பொதுவாகவே தமிழ் மொழி இலக்கியம் வரலாறு பண்பாடு சார்ந்த விடயங்கள் தான் என்னுடைய துறை நான் அதை உங்களுக்கு உங்களுடைய அதை நான் பல தடவை பேசி இருக்கின்றேன் ஆனால் இன்றைய இந்த காலகட்டங்களிலே மனசை பாதுகாத்து கொள்ள வேண்டிய போற்ற வேண்டிய ஒரு பணி எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறார்கள் சில வேலைகளிலே இன்றைய இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்னும் தொடரலாம் எப்படி போவோம் என்று யாருக்கும் தெரியாது கட்டுப்பாட்டுக்கு வரலாம் கட்டுப்பாடு இல்லாமலும் போகலாம் எதுவாக இருந்தாலும் நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பணி அமைக்க இருக்கிறது அதற்கு உங்களிடம் இருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து மனம் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த வாய்ப்பை தந்த ஒன்றிய முதல்வர் மனத்திற்கு நன்றியை கூறி அவருடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி என்ன எனக்கு வார்த்தைகளே வரவில்லை நான் நீங்கள் இன்றைக்கு என்ன பேச போறீங்களா உண்மையா எனக்கு தெரியாது நீங்கள் ஏதாவது இலக்கியம் பற்றி பேசலாம் என்று நான் தோச்சு கொண்டிருந்தேன் ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த டாபிக் இதை விட வேற கதைக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்துல இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன்னு உண்மையா எல்லாருக்கும் ஒரு சேவப்பட்ட ஒரு விஷயம் இப்ப அட் த மோமெண்ட் ஆஹ் என்ன ஒருத்தர் அண்டைய கேட்டார் ஏன் நீங்க சுகி சிவத்தை கொண்டு வர முடியாதோ ஜூம் இல்லையா கேட்டேன் சுகி சிவத்தை எல்லாம் கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல என்று சொல்லி நாங்கள் பாடியா கதச்சம் ஆஹ் சுகி சிவம் வந்திருந்தா கூட தான் இத இதை விட திறமா அவர் ஒன்றும் சொல்லி இருக்க முடியாது அவர் சொல்ல வேண்டிய அத்தனை அவர் சொல்ற எல்லாத்தையும் நீங்க விவேகானந்தன் அழகா மிக அழகா சொல்லிப்போங்க எனக்கு ரொம்ப அவரை பார்க்க பொறாமையா இருக்குது இவ்வளவு தூரம் உங்களால பேச முடியலையே சொல்லி ரொம்ப பொறாமையா இருக்கும் ஒவ்வொரு தடவையும் அவரை பியப்பாத்தான் பார்த்தோன் இருப்பேன் இலக்கியத்தை பத்தி பார்த்தோன் இருப்பேன் கனவர் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு திட்ட முகங்களையும் பார்த்தேன் இதுல ஸ்கிரீன்ல தட்டி தட்டி பார்த்தேன் எல்லாருமே தலையாட்டி ரசிச்சு கொண்டு கேட்டு கொண்டுதான் இருந்தார்கள் நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஏன்டாலும் அவரை கூப்பிட்டு எங்கள்கிட்ட பேசும்படி நாங்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் நிறைய எங்களுடைய மனம் வந்து நிரம்ப மாதிரி நிறைய குப்பைகள் உள்ளுக்கு இருக்கிறது அஹ் கோபம் எல்லாருக்கும் வருகுது அதுவும் இந்த கோவிட் நேரத்துல வீட்டுக்குள்ளேயே அடிக்கடி எல்லாத்த முகங்களையும் பார்க்க பார்க்க சில நேரம் கோபம் பயங்கரமா வருகுது அஹ் அப்ப என்ன செய்யறதுன்றெல்லாம் எல்லாம் அப்ப அவர் சொன்ன அந்த விஷயங்கள் எவ்வளவு அழகா சொன்னார் எல்லாத்தையும் தொடுத்து தொடுத்து ஞானியில தொடங்கி ஆற்றில போன ஞானியில தொடங்கி அந்த சிலது நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கோம் ஆனா திரும்ப அதை கேட்க இந்த நேரத்துல மிகவும் சந்தோஷமா இருந்தது ஆகவே நாங்கள் ஒன்டாரியோ முதுதாம்பலர் மன்றத்தின் சார்பில் ஒரு பெரிய நன்றியை அவர்கள் சொல்ல வேண்டும் தலைவர் நீங்கள் ஏதாவது நீங்களும் ரசிச்சு கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா சிரிப்ப ஒரு சிறப்பான பேச்சை இவ்வளவு லேசாக வீட்டுல இருந்து ஆறுதலாக கேட்க கிடைத்தது மிக்க மிக்க நன்றி எவ்வளவு பெரிய விஷயம் மணமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்று வலி சிம்பிளாக சொல்லி போட்டு வழித்து விட்டேன் உண்மையாகவே இது ஒரு காலத்துக்கு ஏற்ற ஒரு விஷயம் இந்த எல்லாரும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதால அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தையில் நாங்கள் பாவித்து விடுறோம் அதை வடிவாக சொல்ல அதோடு தன்னுறிவது பொய் இல்லாமல் இருக்க வேண்டும் சிப்பிளா எங்களுக்கு வலியாச்சார் ஏதோ பெரிய ஒரு ஜாதி எத்தா என்று போட்டு ஆனால் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் உண்மையாவே சில விஷயங்கள்ல ரிட்டர்ன் டு செட்டாக கொடுக்க வேண்டும் என்று போட்டு சொல்லார் சில தவால்கள் விளையாக்க ரிட்டர்ன் டு செட்டாக ஹோட சொல்லி சிப்பிளாக விட்டேன் உண்மையாவே மிக்க மிக்க நன்றி மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஒருவரு விஷயங்களை இங்கே எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது நீங்கள் வந்து எங்களோடு பகிர வேண்டும் இறக்கிற உற்றுத்தான் சுரக்கும் அப்போ இருந்து இறைச்சி கொண்டு இருக்கிறோம் நாங்கள் கொண்டு இருக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி எல்லார் சார்பாகவும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன் தெரியும் அவருக்கு நிறைய பணிகள் இருக்கிறது அதற்கு மத்தியில் அவர் வந்து இதை பேசினதுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவரிடம் விடைபெறுகின்றோம் நல்லது அனைவருக்கும் நன்றி முன்னுறுப்பை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்